குருஸ்கேட் சேனல் லைவ்களுக்கு வணக்கம். நான் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வரப்போகிற 2020 ஆண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜோதிட பதிவு தான் இது. பெரும்பாலும் நம்மளோட தளத்தில் வந்து குருஸ்கேட்டில் வந்து எப்போவுமே நம்ம ஷேர் ட்ரேடருக்காக சில பரிகாரங்கள் ஜோதிட படங்கள்லாம் கொடுக்குற வழக்கம். ஸோ அதை மாதிரி கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இந்த பதிவில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2020 அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பொதுவாக பார்த்தாலே வந்து பொதுவாக வந்து ஒரு நல்ல விதமாக வாழ்க்கை அப்படியே நடத்திட்டு இருக்கிறவங்க. பெரிய லட்சியமும் இருக்காது, பெரிய போராட்டமும் இருக்காது, பெரிய கனவும் இருக்காது, இருக்கிறத வச்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப யதார்த்தவாதிகள்னு சொல்லலாம், நல்ல ஆட்கள்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 2019 பார்த்தோம்னா என்ன ஆச்சு அவங்களுக்குன்னு பார்த்தா, அந்த அஷ்டமத்து குரு அஷ்டமத்து சனி ரெண்டு பக்கமும் வந்து அவங்களுக்கு வந்து அடி விழுந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த 2020 வந்து கும்பராசியில் தான் புத்தாண்டு பிறகுதுன்னு சொல்கிறாங்க. கும்பராசியில் புத்தாண்டு பிறகும்போது அங்கே சனி வந்து வலுவாக இருக்கும். இப்போ சனி வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு யோகாதிபதின்னு ஒரு ஜோதிட கருத்து இருக்குது. அப்போ இந்த முதல்ல சனியை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம குரு என்ன செய்ய போகிறான்னு பார்த்துருவோம். குரு வந்து இப்போ அஷ்டமத்தில் இருந்தாலும் அஷ்டமத்தில் இருந்தால் எப்படி குரு இருக்காருன்னு பாருங்களேன். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அதிபதி வந்து சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அப்படிங்கிற அசுர குருவுக்கு நேர் பகையாக உள்ளவர் தான் தேவகுருவான குரு பகவான். அந்த குரு எங்கே இருக்காருன்னு கேட்டால் தனுசு ராசி, தன் சொந்த வீட்டில் இருக்கிற தனுசு ராசி வந்து ரிஷபராசிக்கு 8 இடம், அஷ்டமஸ்தானம். அப்போ 8 இடத்துல போய் இவருடைய ராசி அதிபதிக்கு எதிரியான அந்த குரு வந்து பகை வீட்டில் 8 இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு நெகட்டிவான அமைப்பு மாதிரி மேம்போக்கில் பார்த்தா தெரியும். ஆனால் நெகட்டிவான அமைப்பு கிடையாது. ஏன்னா ஒரு கெடுதல் செய்யக்கூடியவரை கொண்டு போய், அவர் சொந்த வீடாகவே இருந்தாலும் அதை கொண்டு போய் ஒரு 8 இடத்தை கொண்டு போய் மறைச்சு வச்சதுனால அங்கே மறைவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வேற வழியே இல்லாமல் இவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரருக்கு நல்லது செஞ்சாங்க. அப்போ அந்த குரு பகவான் அங்கேருந்து எங்கே பார்க்குறாரு, எந்தெந்த வீடுகளை பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா ஒரு 3 வீடுகளை வந்து இந்த மாதிரி பார்க்குறாரு. எப்படி 12 இடத்தை பார்க்குறாரு. 12 இடம்ங்கிறது வந்து ஒரு விரயஸ்தலம்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து அப்படி விரயமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வெளிநாட்டோட இடம் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து 2 இடத்தை பார்க்குறாரு, தனஸ்தானம் பாகஸ்தானம் குடும்பஸ்தானம். இன்னொரு பார்வை 4 இடத்தை பார்க்குறாரு, வீடு வாகனம் வண்டி. இதெல்லாம் வந்து பொதுவான ஜோதிட பலன் சொல்கிறவங்களுக்கானது. இந்த வீடு வண்டி வாகனம் அப்படின்னு நம்மளை பொறுத்தவரை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கில் இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் கமாடிட்டி ட்ரேடிங்கில் உள்ளவங்களுக்கு பார்க்க போனோம்னா இந்த குருவின் பார்வை 12, 2, 4 அப்படின்னு வரும்போது 12ங்கிறது வந்து வெளிநாட்டு தொடர்பு, அதாவது கரன்சி ட்ரேடிங்கோட நேரடி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இவங்க என்ன செய்யலாம், ரிஷபராசிக்காரங்க கரன்சி ட்ரேடிங் வந்து என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணலாம். அதாவது INR USD அந்த இந்திய ரூபாயும் அமெரிக்க டாலர் அந்த பேரில் வந்து ட்ரேடிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அல்லது கொஞ்சம் தில் இருந்தது அப்படின்னா சரியான கம்பெனியை பார்த்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ரிஷபராசிக்காரங்க, அது கரெக்டாக இருக்கும். அல்லது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஈக்குவிட்டிலையும் சரி எஃப்ஒன்லையும் சரி இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ண, நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம். பர்டிகுலராக வந்து பேங்க் நிஃப்டி பண்ணலாம், வங்கி பங்குலாம் வாங்கி குவிக்கலாம், அதில் ட்ரேடிங் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு வந்து குருவோட அமைப்பு சிக்கலை குருவுக்கு அப்படி மாற்றிட்டு இருக்கிறதுனால 2 இடத்தை பார்க்கறதுனால வந்து அந்த பணம் அப்படியே உங்களுக்கு வரணும். வீட்டில் வந்து தங்கமாக வாங்கி சேர்த்து வைக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம். 4வது இடம்ங்கிறது என்னென்னா ஆட்டோமொபைல் தொடர்பான ஷேர் பங்குகளை வந்து வாங்கி விற்கலாம். அங்கே ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு அதில் ஆட்டோமொபைல் உறுதி பாகு தயக்கூடிய ஸ்டாக்ஸு நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி அவங்க ட்ரேடிங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து குருவோட அமைப்பை வச்சு வரக்கூடிய 2020 ரிஷபராசிக்காரங்க எப்படி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு. இப்போ அடுத்து சனிக்கு வருவோம். சனி என்ன செய்ய போகிறார், சனி வந்து அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போ 2020 ஜனவரி மாதம் அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி மெல்ல வந்து 9 இடமான பாகிஸ்தானத்தில் வந்து மெல்ல உட்காந்துறாரு. அப்போ 9 இடம் பாகிஸ்தானத்தில் வந்து சனி உட்கார்ந்தா ஏற்கனவே சொன்னேன், ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து யோகாதிபதி. யோகாதிபதி இல்லை, ரொம்ப சிறப்பான யோகாதிபதி. எல்லாம் சொல்லுவாங்க இல்லை, சனி கொடுக்குறது யாரும் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு ஆள், கொடுக்கக்கூடியவர், மற்றவங்களை தண்டிக்கக்கூடியவர். 9 இடத்தை வந்து உட்கார்றதுனால இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2020 பூர்வீக சொத்துக்கள் அது தொடர்பான பணம் எல்லாம் வந்து தானாக தேடி வீடு வாசல் நோக்கி வரும். அதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் கை வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்போ பூர்வீக சொத்து இல்லாதவங்க என்ன செய்யலாம்,
இந்த மாதிரி சொத்துக்கள் எங்களுக்கு கிடையாது, முன்னோக்கு சம்பாதிச்சு வைக்கல, நாங்களே ஏதோ வந்து பொழுதை ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க இந்த ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சரி போகாமல் நிற்பதுனால என்ன செய்யலாம்னா, சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்ம ஸ்டேட்டில் அந்த பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி விதை போடுற மாதிரி இப்போ போட்டு வச்சாங்கன்னா, அதாவது பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 பைசா, 10 பைசா, 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா அப்படி 20 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பங்குகளை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா, இவங்களுடைய சந்ததிக்கோ அல்லது இவங்களுக்கே கூட ஒரு 4 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ 6 வருஷத்துலேயோ வந்து இவங்களுக்கு தேவைக்கு பணம் வேணும் போது இந்த சின்ன சின்னதாக வாங்கி வச்ச பங்குகள் வந்து மிக பெருசாக பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதாவது ஏற்கனவே நம்ம பிளாகில் சொல்லியிருக்கேன், இந்த எயிட்ஸர் மோட்டார்ஸ் புல்லட் பைக், அந்த புல்லட் பைக் கம்பெனி வந்து 2001 வந்து 17 ரூபாய் இருந்தது, அப்புறம் 36,000 ரூபாய் வரைக்கும் போச்சுங்கிற மாதிரி ஒரு பழைய வெற்றிகதை இருக்குது. அந்த மாதிரியான சம்பவங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு அமோகமான வாய்ப்புகள் கூடி வரும். அப்போ அந்த சனி வந்து அவருடைய பார்வை என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, சனியோட பார்வை வந்து 11ஆம் இடத்தை போய் பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது, அப்புறம் 3ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது. லாபஸ்தானத்தை பார்த்தா அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து டேட்டடிக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். 3ஆம் இடத்தை பார்த்ததுன்னா, 3ஆம் இடம் நம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலத்தை குறிக்கக்கூடிய ஒன்று, அல்லது குறுகிய இடைவெளியை ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் குறிக்கக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம், தைரியஸ்தானம்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன செய்யலாம், ரிஷபராசிக்காரங்க பிடிஎஸ்டி பண்ணலாம், எஸ்டிபிடி பண்ணலாம், இன்றைக்கி வாங்கி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வச்சு பண்ணலாம். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் குணரோக சத்துஸ்தானங்கிறது பொதுவாக மற்றவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடம் இங்கே எப்படி எம்ப்ளாய் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடம்ங்கிறது வந்து கடன் குறிக்கக்கூடிய இடம். ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த சனி யோகாதிபதியாக இருக்கிறதுனாலையும், சனி தன்னோட சொந்த வீட்டில் மகரத்தில் போய் ஆட்சியை உட்காரதுனாலையும் என்ன ஆகுதுன்னா, கடன்கள் அத்தனையும் தீரும். இது பொதுவான ஒரு விதி. இப்போ ஷேர் ட்ரேடர்ஸ்க்கு என்ன செய்யலாம்னா, இவங்க தைரியமாக லீவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். லீவரேஜ் தெரியும் உங்களுக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 25 லட்சம் ரூபாய்க்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த லீவரேஜ் எக்ஸ்போஜர் எடுத்து தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். வித் ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு வரக்கூடிய மனத்தை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கடன்கள் எது இருந்ததுன்னா அதை வந்து நிமிஷத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் 2020 கைகூடி வரும். அப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யுது, என்ன ஒரு சிறப்பு இந்த 2000 அமைஞ்சதுன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இவருடைய தேவகுருங்கிற எதிரி என்ன செய்கிறாருன்னு பார்த்தா 12ஆம் இடத்தை போய் பார்க்குறாரு. இவங்க யோகாதிபதி சனி நட்சத்திரர் 11ஆம் இடத்தை போய் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அருமையான சிறப்பு இந்த ஸ்பெகுலேட்டிவ் இதில் உள்ளவங்களுக்கு. எப்படின்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், அங்கே லாபம் வரும், அதை கொண்டு போய் செலவழிக்கிறது 12ஆம் இடம். அப்போ இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு செலவழிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. 11ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு, அது யோகாதிபதி பார்க்குறாரு, நல்லது, லாபங்கள் வரும். 12ஆம் இடத்தை வந்து எதிரி வந்து அவரை அப்படியே வந்து பிளேஸ்மெண்ட் வச்ச இடத்துல இருந்து, அதாவது சொல்லுவாங்கல்ல கெட்டவன் கெட்டது கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறப்ப லாபங்கள் வரும், அந்த லாபங்கள் விரையம் மாறாமல் தடுக்கப்படும். அப்போ என்ன செய்யணும், பணம் வந்துச்சுன்னா 4ஆம் இடத்தையும் சனி இங்கே குரு பார்க்குறதுனாலையும், 6ஆம் இடத்தையும் சனி பார்க்குறதுனாலையும் வரக்கூடிய பணத்தை பொருளாக மாற்றி வச்சுக்கிறது நல்லது. பொருளான தங்கமாகவோ இல்லை ஒரு நிலமாகவோ சொத்துக்களாகவோ வாங்கி வச்சு நல்லது. ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்கு சின்ன சின்ன பெனி ஸ்டாக்ஸ் வாங்கி குவிக்கிறதும் 2020 ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புல் ஸ்ட்ரீட் சேனலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக் ரிலேட்டிவ்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் ப்ரமோட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த ராசி மிதராசிக்காரங்களுக்கான இதை பார்ப்போம். வரிசையை ஒருத்தரை பார்த்து வருவோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலில் என்ன செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் உங்கள் விஜய், நன்றி, வணக்கம்.